அம்மான் பச்சரிசி. இதுதான் அம்மான் பச்சரிசி செடி வந்து அப்படிங்கனால இதுல மேல வந்துட்டு இப்படி வந்துட்டு இருக்கும். எதுக்கு அம்மான் பச்சரிசி அப்படின்னு வந்துட்டு வச்சாங்கன்னா, இதை பிச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அரிசி மாதிரியே வந்துட்டு இருக்கும். இதை கிள்ளுனீங்கன்னா வெள்ளையா வந்துட்டு பால் வரும். இப்படிதான் வந்துட்டு அம்மான் பச்சரிசி வந்துட்டு இருக்கும். இதுல இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த கலர்ல இருக்கிற செடியோட இலைகளை தான் சாப்பிடணும். ஏன்னா மூலிகைகள்ல ஆண் பெண் அலி அப்படின்னு மூன்று விதமா இருக்கு. பெண் மூலிகைகள் மட்டும்தான் வேலை செய்யும், ஆண் மூலிகைகள் வேலை செய்யாது. அதனால இதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா பச்சை கலரா வந்துட்டு இருக்கும், அது வந்துட்டு ஆண் மூலிகை. இதுல வந்துட்டு இந்த மாதிரி கலரா வந்துட்டு இருக்குதான் பெண் மூலிகை. அப்ப பெண் மூலிகைகள் தான் மருத்துவ குணம் அதிகமா இருக்கும், பெண் மூலிகைகள் மட்டும்தான் வேலை செய்யும். பெண் மூலிகைகளை தான் மருத்துவத்துக்கு பயன்படுத்தணும், அதை வந்துட்டு நம்ம தான் இனம் கண்டு கொண்டு பெண் மூலிகைகளை மட்டுமே எடுக்கணும். ஆண் பெண் அலி அப்படின்னு பாறைகள்லையும் அது மாதிரி வந்துட்டு இருக்கு. அப்ப பெண் பாறையில தான் சிலைகள் வந்துட்டு வடிப்பாங்க. அது மாதிரி பெண் மூலிகைகள் மட்டும்தான் வேலை செய்யும். அதாவது அம்மான் பச்சரிசியில வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன், இப்படி பச்சையா இருக்குது இல்லைங்களா, இதுதான் ஆண் மூலிகை. இது வந்துட்டு ஆண் மூலிகை. பெண் மூலிகை அப்படிங்கறது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏற்கனவே காமிச்சிருக்கோம். இருந்தாலும் வந்துட்டு இதுதான் பெண் மூலிகை. இப்படி இருக்கிற இதுல எடுத்தீங்கன்னா தான், ஏன்னா மூலிகை தெரியுது நிறைய பத்துக்கு, இதை எடுத்து சாப்பிட்டு எனக்கு மருத்துவமே வந்துட்டு வரல சரியாகல அப்படின்னு வந்துட்டு மருத்துவத்து மேல குறை சொல்லிடும். ஆனா சரியாக இனம் கண்டு கொண்டு பெண் மூலிகைகளை எடுத்து இதை வந்துட்டு எடுத்து நீங்க வந்துட்டு சாப்பிட்டீங்கன்னா உடனடியா ஒரு மருத்துவ குணம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தெரியும். வேலை செய்யும் இந்த ஒவ்வொரு மூலிகையும் வந்துட்டு எடுக்கும் போதும் சாப நிவர்த்தி வந்துட்டு செய்யணும். மருத்துவத்துக்கு எடுத்தாலே சாப நிவர்த்தி செய்யணும், காப்பு கட்டணும் முறையா. தேவையில்லாம வேரோட வந்துட்டு எடுக்கக்கூடாது, நமக்கு தேவை அப்படின்னா தான் வேரோட வந்துட்டு எடுக்கணும். அதே மாதிரி மூலிகை வந்துட்டு தூங்கும், இரவு நேரங்கள்ல மூலிகை எடுக்கக்கூடாது, பகல்ல தூங்கும் காலங்கள எடுக்கக்கூடாது. கர்ப்ப காலம், அதாவது பூ வச்சு காய் வச்சிருக்கும் போது வந்து எடுக்கும், அப்ப கர்ப்ப காலத்துல வந்துட்டு இருக்கும், அப்ப மருத்துவத்தை சாபம் விடும். அதனால நமக்கு எப்போ வந்துட்டு இருக்கோ இது மாதிரி இருக்கக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி மூலிகையை எடுத்து பயன்படுத்துவது, அதாவது சாபனை ஒட்டி காப்பு கட்டி முறையாக வந்துட்டு எடுத்துக்கோ, முழு மருத்துவ குணத்தை நம்மளால பெற முடியும். மூன்று நாள்லயே வந்துட்டு மிகப்பெரிய மாற்றத்தை உணர முடியும். அப்படியும் பிச்சு சாப்பிடலாம், இதை பறித்து நிழல்ல உலர்த்தி பொடி செஞ்சும் சாப்பிடலாம். ஒரு 10 நாள் 12 நாள் நம்ம செய்யும்போது நல்ல ஒரு மாற்றத்தை உடனடியாக வந்துட்டு கொடுக்கறதான் இந்த அம்மான் பச்சரிசி.